ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வித் மீ சத்யா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேங்கிங் பிளான் சீரீஸில் செகேண்ட் பிளான்ட் இட்ஸ் நத்திங் பட் போஸ்ட் ஆன் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபர்ன்ஸ் பற்றின வீடியோஸ் இருக்குது அது மேலே ஐஐகான்ல உங்களுக்கு நான் போடுறேன் அண்ட் காமன் நேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஃபேன் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆன் ஃபேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ன அப்படின்னா நெஃப்ரோலெப்சிஸ் எக்ஸால்டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதோட சாயில் மிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் வந்து பேர் லைட் வேர்மிகு லைட் கோகோபீட் இது மூணுமே வந்து ஈக்குவல் கம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் வேர்மிகு லைட் வந்து இட்ஸ் இட் என்கரேஜஸ் சீட் ஜெர்மினேஷன் அது மட்டும் இல்லை இது வந்து எரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வாட்டர் வந்து ரிட்டைன் பண்ணும் அண்ட் சாயில் மிக்சர் வந்து ஹேங்கிங் பாட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட் சாயில் மிக்சராக இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த லைட் வெயிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் அண்ட் அது கூட வந்து சாயில் அதாச்சும் கார்டன் சாயில் அண்ட் காம்போஸ்ட் இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு ரெடிமேட் மிக்ஸ்சர் ஸோ இந்த சாயிலோடு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூன்று விஷயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே ஹேங்கிங் பாட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வெயிட்லெஸ்ஸான சாயில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஹேங்கிங் பார்ட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே நம்ம எதிரியாச்சும் ஹேங் பண்ணோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக சாயில் மிக்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேங்கிங் பார்ட்ஸ் ஸோ இந்த மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளான்ட்டுக்குமே சேம் அப் சேமா அப்படின்னா கண்டிப்பாக சேம் கிடையாது பிகாஸ் வந்து சில பிளான்ட் வந்து மாய்ஷர் லவிங் பிளான்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லை ஹியூமினிட்டி லவ்விங் பிளான்ட் ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து கோகோபீட்டோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் பிகாஸ் நம்மளுக்கு வாட்டர் பண்ணும் அண்ட் இல்லை சில கேக்டஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பேர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கார்டன் சாயில் அண்ட் காம்போஸ்ட் மிக்ஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொப்போஷனை வந்து ஏற்றியும் இறைக்கியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஃபோன் வந்து நான் கைலாச கோணா அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அந்த ஜங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபோன் அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம் அண்ட் ஹவு டு கலெக்ட் ஃபேன்ஸ் ஆர் எனி பிளான்ட் ஃப்ரம் ஜங்கிள் அண்ட் ஹவு டு பேக் இட் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் மேலே உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன் ஸோ அதையும் போய் பாருங்கள் இஃப் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா ஸோ அந்த பிளான்ட் தான் இது இந்த பிளான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் தான் நான் அதை பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் அதில் வந்து நிறைய ஷூட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஷூட்ஸ் வந்திருக்கு ஸோ இதோட பாட் சைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு வந்து நான் ஹேங்கிங் பிளான்டர் வந்து இப்போது செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ குட்டி பாட்டில் இவ்வளோ லென்த்தியான ஒரு ஸ்டெம்மில் சூப்பர்பாக வளர்ந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை சைடில் நிறைய நியூ ஷூட்ஸும் வந்திருக்கேன் அண்ட் நம்ம இதை ப்ரொபகேட்டும் பண்ணலாம் பிளான்ட்டை அண்ட் இப்போதைக்கு நான் வந்து இதை நம்மளோட ஹேங்கிங் பாட்டில் வந்து பிளான் பண்ணுறேன் அண்ட் இன்னொரு விஷயம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து ஒரு ஹேங்கிங் பாட்டில் வந்து பிளான்ட் வைச்சாலும் சரி சாயில் வந்து டாப் லேயர் வரைக்கும் போடக்கூடாது இது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சாயில் மட்டும்தான் அந்த பாட்டை வந்து கவர் பண்ணணும் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பால்கனி கார்டன் உங்களோட வீடு வந்து ஒரு ஹைட்டான ஒரு மாடி பகுதி இல்லைனா டெரேஸ் கார்டனில் போடுறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வின் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் அதாவது காற்று வந்து அதிகமாக இருக்கும் அப்போது வந்து செடி தொட்டி ஆடும்பொழுது ஸோ மண் வந்து கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை தண்ணி நீங்கள் ஊற்றும் போது கூட கீழே வந்து நிறைய விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி தண்ணி ஊற்றுற அளவுக்கு கையை எட்டுற அளவுக்கு வந்து இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் நான் பார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஹோல் வழியாக ட்ரைன் ஆகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாயில் நல்லா ஈரப்பதத்திலே இருக்கணும் மாய்ச்சராகவே இருக்கணும் அண்ட் ஃபர்தராக வந்து நீங்கள் ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணலாம் ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்றது சாயிலில் வந்து நம்ம ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் வரைக்கும் நம்ம ஃபிங்கர் விட்டு பார்த்துட்டு ட்ரை ஆயிருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றணும் அண்ட் இஃப் மாய்சராக இருக்குது அப்படின்னா சாயில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது அண்ட் இது வந்து ஃபேர்ன்ஸ் அப்படின்றதால இட்ஸ் அ லவ்விங் பிளான்ட் ஸோ எப்பயுமே த ஈரப்பதமாகவே அந்த மண் இருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ தட்ஸ் இட் கைஸ் நம்மளோட ஹேங்கிங் பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து இன்னும் ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இதோட வளர்ச்சி ரொம்பவே அழகாகவும் அண்ட் அந்த பாட் ஃபுல்லாக கவர் பண்ணியும் இருக்கும் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் அப்டேட்டடாக வரும் அண்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் கண்டிப்பாக இந்த பிளான்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஈஸி டு க்ரோ ஆல்சோ அண்ட் ஈஸி டு மெயின்டெயின் ஆல்சோ தேங்க்யூ கைஸ் டா ஸ்டாட்டாபு பாய்